ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு இந்த வருஷம் எத்தனை பேர் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க அப்படின்னு தேடி பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த 3.5 மாதத்துலேயே 3.5 லட்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதாவது மாதத்துக்கு 1 லட்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், நிறைய ரைட்டர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சூசைட் அப்படின்றது ஒரு முடிவில்லை, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முன்னேறி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க அப்படிலாம் பேசும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது மூலயமாகவும் எழுதுறது மூலயமாகவும் நிறைய காசு சம்பாதிக்கிறீங்க, உங்கள் குடும்பம்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் எழுதுறீங்க, உங்களுக்கு என்றைக்காவது சூசைட் பண்ணி சாகிறவனுடைய மனநிலை தெரியுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே சில மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், ரொம்ப சில ரைட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான கொடுமையை தாண்டி வந்து நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. விக்டர் ஃப்ராங்கல் எழுதின மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதுக்கப்புறம் வரவே வராது. ஏன்னா விக்டர் ஃப்ராங்கல் அவங்க குடும்பத்தெல்லாம் தூங்க அனுப்பிச்சிட்டு ஒரு ஏசி ரூம்லேயோ இல்லை ஒரு லைப்ரரியிலையோ உட்காந்து இந்த புத்தகத்தை எழுதலை. உலகத்திலேயே வரலாற்றிலேயே அதிக கொடுமையை அனுபவித்த ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குரூப்பில் உட்காந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் எங்கேருந்து இந்த புத்தகத்தை எழுதினார்னா, ஜியூஸ் எல்லாம் கொன்று குவிக்கிறதுக்காக நாசி உருவாக்கி வச்சுருந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பில் இருந்து தான் எழுதினார். நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஜியூஸை கொல்றதுக்கு ஹிட்லருடைய குரூப் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணாங்கன்னு. அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சுட்டு ஒரு நபர் வந்து சூசைட் அப்படின்றது முடிவில்லை, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாருன்னா இந்த புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா, ஜியூஸ் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவித்தாங்க, ஸோ எந்த ஒரு சூழல்லையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்டர் ஃப்ராங்கல் எழுதின எ மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற புத்தகத்துடைய சம்மரியை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புத்தகங்களுடைய சம்மரியை தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த புத்தகத்துடைய ஆத்தர் விக்டர் ஃப்ராங்கல் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு டாக்டர். அவரும் ஒரு ஜியூஸை சேர்ந்தவர் தான். நாசிஸ்லாம் ஜியூஸை கொண்டுகிட்டு இருக்காங்கன்ற செய்தி அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட், நம்ம ஒரு டாக்டர், நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நம்மளை அப்படிலாம் ஈஸியாக கொடுமைப்படுத்திட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அப்படி நினச்ச உடனே ஒரு பெரிய வண்டி வருது, அவங்க குடும்பத்தையே அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ட்ரெயினில் ஏற்றுறாங்க. ஒவ்வொரு ட்ரெயினும் வெவ்வேறு திசையில் போகுது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விக்டர் ஃப்ராங்கல் பார்க்கவே இல்லை. விக்டர் ஃப்ராங்கல் எழுதின அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு, அதில் கிட்டத்தட்ட 15,000 நபர்கள் இருக்காங்க. நிற்கிறதுக்கே இடம் இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்றுட்டு போயிட்டுருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களால பார்க்க முடியல. அவங்க மனசுலலாம் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆஷ்விட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மட்டும் இந்த ட்ரெயின் போயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஆஷ்விட்ஸ் அப்படின்ற இடத்துல தான் மிக கொடூரமான கேம்ப் இருந்தது, அங்கே போன எல்லாரையும் கொண்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் நிறைய கொடுமைகளை அவங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க. எல்லாமே எமோஷ்னல் கொடுமைகள் தான். அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்குமா, திடீர்னு நின்றுமா, எல்லோரும் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இறங்க போகிறோம், நம்மளை இங்கே தான் வச்சு கொடுமைப்படுத்த போகிறாங்கன்னு எல்லோரும் பயந்து கதருவாங்க. அந்த ட்ரெயின் உடனே கிளம்பிடும். அந்த மாதிரி அந்த ட்ரெயின் இன்னொரு இடத்துல நிற்கும், திரும்ப கிளம்பும், இன்னொரு இடத்துல நிற்கும்னு நின்று நின்று போயிட்டுருக்கும். ஒவ்வொரு தடவை அந்த ட்ரெயின் நிற்கும் போதும் அங்கே இருக்கிற நபர்கள் அந்த ட்ரெயின் கொண்டுகிட்டு தான் இருந்துச்சு. கடைசியாக அந்த ட்ரெயின் போய் ஒரு இடத்துல நிற்கிது, எல்லோரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. இவ்வளவு நேரம் எந்த ஒரு இடத்துக்கு அந்த ட்ரெயின் போயிடக்கூடாதுன்னு வேணாங்களோ அதே ஆஷ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் தான் அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது. அப்போ விக்டர் ஃப்ராங்கல் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். விக்டர் ஃப்ராங்கல் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த மொத்த கொடுமை எல்லாத்தையுமே ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்வையில் தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் இந்த புத்தகத்தையே எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஃபேஸாக சொல்கிறார். ஒரு கொடுமைகளை அனுபவிக்கிற ஒரு பிரிசனருடைய மனநிலை எந்த மாதிரியான ஸ்டேஜை தாண்டி போகும் அப்படின்னு சொல்ல வர்றார். அந்த ட்ரெயினை விட்டு இறங்கின உடனேயே முதல் மனநிலையை அவர் சொல்கிறார். முதல்ல அங்கே இறங்கின எல்லார் மனநிலையும் எப்படி இருந்ததுன்னா, நம்மளை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு இருந்து தான். இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெலியூஷன் ஆஃப் ரிப்ரீவ் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு மரண தண்டனை கைதி, தூக்கு தண்டனை கைதிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சாகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளை யாரோ ஒரு ஆள் காப்பாற்றிடுவாங்கன்னு 100% நம்புவாங்களாம். அதே நம்பிக்கை தான் அங்கே இருந்த எல்லார் மக்கள் மனசுலையும் வந்துச்சு. அந்த நம்பிக்கையை இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி சில நிகழ்வுகளும் நடக்குது. அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களெல்லாம் ஒரு க்யூவில் நிற்க வைக்கிறாங்க, பெண்களெல்லாம் இன்னொரு க்யூவில் நிற்க வைக்கிறாங்க. அந்த 2 க்யூவில் இருக்கிற நபர்களும் ஒரு சீனியர் செக்யூரிட்டி கார்டை போய் பார்க்குறாங்க. அந்த சீனியர் செக்யூரிட்டி கார்டு அங்கே வர நபர்களை மேலே கீழே பார்க்குறாரு. பார்த்துட்டு ரைட்டில் போ,
சில பேரை பார்த்துட்டு லெஃப்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரெல்லாம் அந்த ரைட்டில் போக சொன்னார்னா, அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கிற வேலை செய்கிறதுக்கு தகுதியான நபர்கள்லாம் ரைட்டில் போக சொன்னாராம். ரொம்ப ஒல்லியாக இவனால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற நபர்களெல்லாம் லெஃப்ட்டில் போக சொன்னாராம். இதை பார்க்குற விக்டர் ஃப்ராங்கலுக்கு சந்தோஷம் வருது. பரவாயில்லையே, நம்ம நினச்ச அளவுக்கு இவங்க மோசம் இல்லையே. யாராலெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அவங்கள மட்டும் வேலைக்கு போக சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேம்புக்கு அனுப்புகிறாங்களேன்னு சந்தோஷப்படுறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அவருடைய சந்தோஷம் உடைக்கப்படுது. லெஃப்ட்டில் போனவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னா, சுடுகாட்டுக்கு போனாங்களாம். வேலை செய்ய முடியாதவன் நமக்கு எதுக்கு? ஆல்ரெடி அவங்கள கொல்ல தான் போகிறோம். உடம்புல தெம்பு இருந்தால் அவனை வேலை வாங்கிட்டு அவனாக சித்துருவான், அப்படி இல்லைன்னா அவனை நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற மனநிலையில் தான் அப்போ ஜெர்மன் நாசி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேலை செய்ய முடியாதவனெல்லாம் நடந்து சுடுகாட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவனை அந்த இடத்துல கொன்னோன்னா அவனை பணத்தை தூக்கிட்டு போய் புதைக்கணும். அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும், ரொம்ப வேலை. எதுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அவனே நடந்து சுடுகாட்டுக்கு போக சொல்லுவோம், சுடுகாட்டிலேயே அவனை கொன்று புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள நடந்து போக சொல்லியிருக்காங்க. அதை விட கொடுமை என்னென்னா, சுடுகாட்டில் புதைக்க இடம் இல்லைன்னா பக்கத்தில் ஒரு சிம்னி இருக்குமா, அந்த சிம்னியில் எல்லாரையும் உள்ளே அனுப்பி உயிரோடு கொளுத்தி காற்றுல கரைச்சிருவாங்களாம். இதை கேட்டதுக்கப்புறம் அந்த டெலிஷன் ஆஃப் ரிப்ரீவ், அதாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கை அங்கே இருந்த மக்கள் எல்லார் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வேலை செய்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள்லாம் ஒரு பில்டிங்குள்ளே போனாங்களாம். அந்த பில்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் சர்க்கிளாக நிற்க வச்சாங்களாம். நடுவில் நிறைய பேர் கண்ணோடு நின்றுருக்காங்க. அந்த கண்ணோடு நின்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 30 எண்ணுவேன், அதுக்குள்ளே அவங்க உடம்புல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா பொருளையும் கலட்டி முன்னாடி போடணுமா. அவங்க போட்டிருந்த நகை, வாட்சு, செருப்பு அதை முதக்கொண்டு எல்லாத்தையும் கலட்டி முன்னாடி போட்டுடணும். அதை தாண்டி 31வது செகண்டில் யார்கிட்டையாவது ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒரு பொருளோ இருந்தால் அவனை சுட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 என்றாங்க, எல்லாரும் அவங்க உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸு, நகை, செருப்பு எல்லாத்தையும் கழட்டி முன்னாடி போட்டுட்டாங்க. அந்த இடத்துல எல்லாருமே நிர்வாணமாக நின்றுட்டு இருந்தாங்களாம். விக்டர் ஃப்ராங்கல் மட்டும் அவ்வளவு நாளாக அவர் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு புக்கோட ஸ்கிரிப்டை கையிலேயே வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த ஒரு செக்யூரிட்டி கார்டு அவரை போட்டு பயங்கரமாக அடித்து அந்த ஸ்கிரிப்டை கிழிச்சு தூக்கி போட்டானான். இப்போ அவங்க எல்லாரும் தூக்கி போட்ட பொருளை அங்கேருந்த செக்யூரிட்டி கார்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு பொறுக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். கடைசியில் அங்கேருந்த நபர்கள் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல் கையில் ஒரு பொருள் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த ரூமில் தான் நீங்கள் இதுக்கப்புறம் தங்க போகிறீங்கன்னு சொன்னாங்களாம். அது ரூமே கிடையாது, ஒரு செப்டிக் டேங்க். அந்த ரூமுக்கு மேலே தான் ஒரு லெட்ரின் இருக்கான். அங்கேருந்து மனிதர்களுடைய மலம்லாம் அந்த ரூமில் விழுந்து விழுந்து இருந்துச்சான். இப்போ அந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கன்னு அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கையில் எந்த ஒரு பொருளும் கொடுக்கல, வெறும் கையில் மனிதர்களுடைய மலத்தை அள்ளிக்கிட்டு போகணுமா. நடந்து போனால் டைம் ஆகும்னு மலத்தை அள்ளி ஓடி போய் தூரத்தில் இருக்கிற ஒரு குப்பைத்தொட்டியில் போகணுமா. அப்படி மலத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களாம் ஓடும்போது அந்த மலம் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த நபரை சுட்டு கொன்றுவாங்களாம். அதை தாண்டி அந்த மலம் அவங்க மேலெலாம் தெரிக்குமா, அவங்க முகத்துலலாம் படுமா. அப்படி படும்போது அங்கே இருக்கிற யாராவது ஒரு நபர் அவங்களுடைய முகத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மாற்றினாலோ ஒரு அருவறுப்பை காட்டினாலோ அந்த நபரை அடித்தே கொண்டிருக்காங்க. இப்படி அந்த மலத்தெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அந்த ரூமில் அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியையும் ஷேவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க உடம்புல இருக்கிற முடியெல்லாம் ஷேவ் பண்ணும்? ஒரே ஒரு காரணம் தான், நீ ஜூஸாக பிறந்துட்ட, உனக்கு வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது, நீ எனக்கு ஈக்குவல் கிடையாது, உன் உடம்புல எப்படி என்ன மாதிரியே முடி இருக்கலாம்னு சொல்லி அவனோட முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை. அவங்க முடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு குளிக்க வைக்கும் போது இதுவரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜூஸ் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டேன், என்னோடய பொருளெல்லாம் எடுத்துகிட்டேன், என் குடும்பத்தை என்டைஞ்சு பிரிச்சுட்டேன், என் உடம்புல முடியையும் எடுத்துகிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறது என் உயிரும் இந்த உடம்பும் தான், அதை நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை அதை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் குடும்பம் நடக்க போகுதுன்னு தெரியாதனால மட்டும்தான் அவங்க அந்த நிம்மதியை அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாள் இப்படியே பல கொடுமைகள் நடந்து போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சோடனே விக்டர் ஃப்ராங்கல் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இவ்வளவு நாளாக அவங்க ஒரு ப்ரெட்டோ ரெண்டு ப்ரெட்டோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் நீர்த்து போனால் ஒரு சூப் கொடுப்பாங்களாம், அதை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நாளாக அவங்க யாரும் சாகலை, அவங்க உடம்புல தெம்பு இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட பல் விளக்குனதில்லை, ஓரல் ஹைஜீன்லாம் ஃபாலோ பண்ணதில்லை, ஆனால் இன்னி வரைக்கும் அவங்களுடைய பல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கு. விக்டர் ஃப்ராங்கல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, நம்ம புக்கில் படிக்கிற எல்லா விஷயமும் உண்மை இல்லை, அதை தாண்டியும் மனுஷன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளவு நாள் தரையில் படுத்தா தூக்கம் வராது, தலகாணி இல்லாமல் படுத்தா தூக்கம் வராது, புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு நாத்தத்தில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். விக்டர் ஃப்ராங்கல் இதுலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மனுஷன் அப்படின்றவன் ரொம்ப வித்தியாசமானவன்,
எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழலில் அவனை தூக்கி போட்டாலும் அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே அதை நார்மலான விஷயமா அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால தான் அங்கே இருந்த மனிதர்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக இருந்தாங்க, எவ்வளோ மோசமான இடத்துலையும் தூங்கிட்டு இருந்தாங்க, குடும்பம் இல்லாமல் கூட அவங்களால தூங்க முடிஞ்சுது அப்படின்றார். இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த அந்த கைதிகள்லாம் ரெண்டாவது மனநிலைக்குள்ளே போகிறாங்க. ரெண்டாவது மனநிலையை விக்டர் ஃப்ரங்கல் ரிலேட்டிவ் அப்பத்தி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன், ஒரு உணர்ச்சிகள் எல்லாமே டோட்டலாக சப்ரஸ் ஆகிற ஒரு நிலையை தான் ரிலேட்டிவ் அப்பத்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்களுடைய எமோஷன்லாம் அவங்கள விட்டு போகணும்? ஒவ்வொரு நாளும் நிறைய கொடுமைகளை பார்க்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. அப்போலாம் அவங்களுடைய எமோஷன் ஏறி இறங்கிக்கிட்டே இருந்ததுன்னா அதுவே அவங்கள கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உடம்பு அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த ரிலேட்டிவ் அப்பத்தி. எந்த அளவுக்கு அவங்களுடைய எமோஷன் அவங்கள விட்டு போகுதுன்னா, பொதுவாக அந்த கேம்பில் இருக்கிறவங்கலாம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பாங்களாம். அப்படி நடித்தா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கிடைக்கும், ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு நாள் வேலை கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேர் நடிப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு 12 வயசு பையனுக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் போகுது. அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டுக்கும் தெரியும் இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. இருந்தாலும் இவ்வளவு நாள் எத்தனை பேர் நடிச்சிருப்பீங்க, இப்போ உங்களுக்குலாம் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பையனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கிளட்டிட்டு ரோட்டில் பனியில் நிர்வாணமாக நிப்பாட்டி வச்சுருந்துருக்கான். எந்த அளவு பனினா -20°C இருக்குமா. அந்த பையன் குளிரில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிருக்கான். அவன் செத்ததை அங்கே இருந்த எல்லா கைதிகளும் பார்த்தாங்களாம். ஆனால் யார் மனசுலையும் பெரிய கவலையோ வருத்தமோ ஒரு பயமோ வரவே இல்லை. ஏதோ சாதாரணமான ஒரு நிகழ்வை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இதை தாண்டி நிறைய இடங்களில் இந்த எமோஷ்னல் சப்ரஸை இந்த ஆத்தர் சொல்கிறார். உதாரணத்துக்கு இந்த ஆத்தர் ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அங்கே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவர் தான் வைத்தியம் பார்ப்பாராம். என்ன தான் இவர் வைத்தியம் பார்த்தாலும் அங்கே மருந்து இல்லாததுனால எல்லாரும் செத்து போயிட்டு தான் இருந்தாங்க. பொதுவாக ஆரம்ப காலத்தில் ஒருத்தவன் செத்து போயிட்டா அங்கே இருந்த நபர்கள்லாம் அழுவாங்களாம், அவங்க கூட பழகியிருப்பாங்க அதனால் அழுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளும் செத்துருவோமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் நாள் ஆக ஆக ஒரு நபர் செத்து போனால் அங்கே இருக்கிற யாரும் பயப்படவும் இல்லை, யாரும் அழவும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செத்து போன நபருடைய சட்டை நமக்கு பத்துமா, அவனுடைய செருப்பு நமக்கு பத்துமா, அவன் நாளைக்கு சாப்பிட்லான்னு ஏதாவது சாப்பாடு எடுத்து வச்சுருப்பானோ அப்படின்னு அவன் சாப்பாடெல்லாம் தேட ஆரம்பித்தாங்களாம். அந்த அளவுக்கு எமோஷன் இல்லாமல் போயிருக்காங்க. விக்டர் ஃப்ரங்கலே பொதுவாக ஒருத்தவன் செத்து போயிட்டான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வைப்பாராம். ஏன் ஒரு ரூமில் வைக்கிறாருன்னா, பொதுவாக அங்கே செத்து போயிட்டா உடனடியாக புதைக்க முடியாது. ஒரு வண்டி வருமா, வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பெரிய வண்டி வருமா, செத்து போனவங்களெல்லாம் அதில் லோட் பண்ணி விடுவாங்களா, அதை எடுத்துகிட்டு போயிடுமா, எங்கே போகுது என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாதான். அப்படி ஒருத்தவன் செத்து போனால் அவனை ஒரு ரூமில் தூக்கிட்டு போய் வைக்கணும். தூக்கிட்டு கையால் தான் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற யார் உடம்புலையும் தெம்பு கிடையாது. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனவனுடைய காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவாங்களாம் அந்த ரூமுக்கு. அப்படி இழுத்துட்டு போகிறப்ப அங்கே இருக்கிற கல், அங்கே இருக்கிற படிக்கட்டுலலாம் அந்த பணத்துடைய தலைப்பட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குமா. இழுத்துட்டு போகிற இடம் ஃபுல்லாக ரத்தம் இருக்குமா, அந்த பணம் முழுக்க ரத்தம் இருக்குமா, அந்த ரத்தத்தோடு அந்த பணத்தை அப்படியே குமிச்சு வைப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்து கூட யாருக்குமே எந்த ஒரு கவலையோ பயமோ வரவே இல்லையா. இந்த அளவுக்கு ஒருத்தனுடைய எமோஷன் சப்ரஸ் ஆனதுக்கு அப்புறமும் சில நிகழ்வுகள் அவங்களுக்கு மிகப்பெரிய எமோஷனல் பெயினை கொடுத்துட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமான நிகழ்வு என்னென்னா, நமக்கு அநீதி நடத்தப்படுதோ அப்படின்னு அவங்க உணரும் போதெல்லாம் மிகப்பெரிய எமோஷனல் பெயினுக்கு ஆளானாங்க. உதாரணத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு வாங்கிறதுக்கு எல்லாரும் க்யூவில் நின்றுருக்காங்க. அப்போது ஒரு நபர் மட்டும் ரொம்ப வயசானவர், உடம்புல பலம் இல்லாதவர், கொஞ்சம் சாஞ்சி சைடில் நின்றுருக்கார். தூரத்துலேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு அதை பார்க்குறான். இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், ஒருத்தவன் மட்டும் சைடில் சாஞ்சி இந்த லைனையே கெடுக்கிறானேன்னு சொல்லி அந்த வயசான நபரை ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து அந்த இடத்துலையே போட்டு அடித்து ரத்தம் வர அளவுக்கு அடித்தாங்களாம். அந்த நபர் நைட்டு விக்டர் ஃப்ரங்கல்கிட்ட பேசுகிறாரு, அவன் அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, என்னை அவமானப்படுத்தினா அதுவும் எனக்கு வலிக்கலை, ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அவங்க சொன்ன மாதிரி க்யூவில் நின்று தான் சாப்பாடு வாங்கினேன், யாரையும் முன்னாடி முந்தி போகணுன்னு நினைக்கல, காலிலிருந்து வேலை பார்த்து என்னுடைய சாப்பாடை நான் கேட்டேன், அப்புறம் எதுக்கு என்னை அடித்தான் அப்படின்னு அந்த அநீதியை நினச்சி அழுதாரான். அடுத்த நாளே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அநீதிகள் நடத்தப்பட்டிருக்கு. விக்டர் ஃப்ரங்கலே ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தாராம். -20°C வேலை பார்க்குறாரு. காலிலேருந்து ஓய்வே எடுக்காமல் வேலை பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் ஓய்வு எடுக்கலான்னு இப்படி நின்னாராம். நின்ன உடனே அவரை போட்டு பயங்கரமாக அடித்தாங்களாம். பொதுவாக ஒரு 5-6 பேர் சேர்ந்து பலகைகளை பாலம் கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த 5-6 பேர் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒருத்தவன் தடுக்கி விழுந்தாலோ ஒருத்தவன் லைட்டாக சறுக்குனாலோ அந்த 6 பேரையும் பயங்கரமாக குடும்பப்படுத்துவாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய அநீதிகள் நடந்தது. அந்த அநீதிகள்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய எமோஷ்னல் பெயினை கொடுத்துருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய எமோஷ்னல் பெயினை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, தினமும் அங்கேருந்த எல்லா நபருக்கும் ஒரு கனவு வருமா,
ஒரு பிரெட்டு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ரெண்டு பிரெட்டு சாப்பிட்ற மாதிரியோ கேக் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியோ குளிக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கனவு வருமா? ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அப்போ கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி கனவு வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கனவுலேருந்து முழிக்கும் போது அந்த ரியாலிட்டியை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய எமோஷனல் பெயின் வந்துச்சு. இந்த கனவுகளை தான் ரிக்ரெஷன் ட்ரீம்ஸ் அப்படின்னு விக்டர் ஃப்ரங்கல் சொல்கிறார். இதே மாதிரி ஒரு கனவு விக்டர் ஃப்ரங்கலுக்கும் வருது. அது என்ன கனவுனா, அவருடைய ஒய்ஃப் கூட அவர் பேசிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவுலேருந்து முழிச்சு பார்க்குறாரு, ஆனால் அதிசயப்படுற விதமாக அவருக்கு அப்போ வருத்தமோ ஒரு எமோஷனல் பெயினோ வரல. அதுக்கு பதிலாக அந்த கனவில் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாரோ அதே சந்தோஷத்தோடு இருக்கார். அவருக்கு தெரியும் அவருடைய ஒய்ஃப் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நிறைய கொடுமைகளை அந்த ஒய்ஃபுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அந்த ஒய்ஃப் உயிரோடு இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த ஒய்ஃப் கூட பேசின விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார், இதுக்கப்புறம் எப்போல்லாம் வேலை செய்ய கஷ்டமாவோ எப்போல்லாம் நம்மளால் இந்த இடத்த சகிச்சிக்கவே முடியலன்னு தோணுதோ அப்போல்லாம் அவர் ஒய்ஃபோடு அவர் பண்ண காதலை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அப்போது அவரால் அந்த வேலையை செய்கிறதுக்கும் அந்த நேரத்தை கடந்து போகிறதுக்கும் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக அந்த எண்ணம் இருக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இந்த கொடுமையெல்லாம் தாண்டி போகணுன்னா சில புதுசான விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதில் முதல் விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதாவது காதல். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேம்புக்குள்ளே வரும்போது நம்ம கையில் இருந்த ஒரு புத்தகத்தை கிழிச்சு போட்டானுங்க. அந்த புத்தகத்தை திரும்பி எழுதி எப்படியாவது மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியாவது இந்த கேம்பை நம்ம கடந்து போனால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை நம்மளால் எழுத முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான், நம்ம இந்த உலகத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலையை நம்ம மனசில் வச்சுருந்தாலே கஷ்டத்தை ஈஸியாக கடந்து போகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து சில நபர்களை அவர் கவனிக்கிறாரு, இவரை மாதிரியே ரொம்ப சுலபமாக சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு கடந்து போயிட்டுருக்காங்க. எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் சுற்றி உட்கார்ந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றியோ காமெடியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி நைட்லாம் ஒரு ஹியூமர் சென்ஸோடு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதே அடுத்த நாள் நம்ம அனுபவிக்க போகிற கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு விக்டர் ஃப்ரங்கல் சொல்கிறார். அதை தாண்டி சில பேர் ரொம்ப மாரல் வேல்யூவோடு நடந்துக்கிட்டாங்களாம். அவ்வளவு கொடுமையிலையும் என் சாப்பாடை மட்டும் நான் சாப்பிடுவேன், அடுத்தவங்க சாப்பாட்டுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாரல் வேல்யூவோட சில பேர் இருந்திருக்காங்க. அவங்களாலையும் இந்த கஷ்டத்தை ஈஸியாக கடந்து போக முடிஞ்சுது. அதை தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்கிறவங்களால் கூட இந்த கஷ்டத்தை கடந்து போக முடிஞ்சுதான். ஸோ அப்போ தான் விக்டர் ஃப்ரங்கல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஸோ நீ கஷ்டப்படுற அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஸோ உன்னோட கேள்வி என்னென்னா, நீ கஷ்டப்படுறியா கஷ்டப்படலியான்றது கிடையாது, நீ படப்போகிற கஷ்டம் அதுக்கு ஒர்த்தானதா அப்படின்றது தான் கேள்வியா. இதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், என் குடும்பத்துக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரை பார்த்துருப்போம் ஆர்மியில் ரொம்ப செத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஏன் இங்கே கஷ்டப்படணும், வீட்டுக்கு போய் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழலாமேன்னு கேட்டால் என் நாட்டுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கஷ்டப்படாமல் இல்லை, அவங்க கஷ்டப்படுறதுக்கான ஒரு தகுதியான காரணத்தை வச்சுருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை ஈஸியாக அவங்களால சமாளிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் விக்டர் ஃப்ரங்கல் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்காக வாழ்கிற அப்படின்ற ஒரு காரணத்தை தேர்ந்தெடுத்துட்டால் எவ்வளவு கஷ்டமான சூழல்லையும் எப்படி வாழணுன்றதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாரு. ஸோ எந்த மாதிரி காரணம், முதல்ல சொன்ன மாதிரி தான் காதல், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய மாரல் வேல்யூ, ஸ்பிரிச்சுவல் வேல்யூ மாதிரியான காரணங்கள். இதை தாண்டி ஆச்சரியப்படுற விதமாக ஒரு காரணத்தை சொல்கிறாரு, அது என்னென்னா கஷ்டப்படுறதுக்காக நம்ம வாழணும் அப்படின்றார். அது என்ன கஷ்டப்படுறதே ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளாக மாறப்போகிறீங்க. இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட இருந்து எதை வேணால் ஒருத்தன் எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு கஷ்டத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆட்டிடியூடை ஒருத்தனால எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாதான். என்ன சொல்ல வராருன்னா, நீ கஷ்டப்பட்ட அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது, அது உனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்றார். இந்த கான்செப்ட், அதாவது நம்ம வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோன்ற காரணத்தை தேர்ந்தெடுக்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை தான் லோகோ தெரப்பி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி சைக்காலஜியில் ஒரு மிகப்பெரிய பிரான்ச் இந்த லோகோ தெரப்பி அப்படின்ற கான்செப்ட். இந்த லோகோ தெரப்பியை உருவாக்குனதில் விக்டர் ஃப்ரங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு மனநிலைகளை பற்றி பார்த்தோம். முதல்ல நம்மளை யாராவது காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு யோசித்த மனநிலை, ரெண்டாவது எந்த ஒரு எமோஷனும் இல்லாத மனநிலை, மூணாவது ஒரு மனநிலையை பற்றி விக்டர் ஃப்ரங்கல் சொல்கிறாரு. இந்த கைதிகள்லாம் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மூணாவது மனநிலை வந்து தான், அவர் ஒருத்தவனை பார்த்துட்ருக்காரு, அவன் என்ன பண்ணுறான்னா, அவனை திறந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சோள காட்டுக்குள்ளே போனான்னா சோளத்தை எடுத்து திருடி சாப்பிட்ருக்கான். அப்போ அந்த சோள காட்டுடைய ஓனர் அவனை திட்டிருக்காரு, அவன் அந்த நபரை போட்டு அடிச்சிருக்கான்.
இப்போ விக்டர் ஃப்ராங்கல் கேட்குறாரு, நீ சோளத்தை திருடி சாப்பிட்ட, அந்த தோளத்தோடைய ஓனர் ஒன்ட்ட வந்து ஏன் சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு அவன் எப்படி நீ அடிக்கலான்னு கேட்டப்போ நான் எவ்வளவு கொடுமையை அனுபவித்தேன், எத்தனை பேர் செத்துருக்காங்க, இவன் ஒருத்தவன் அடித்தது தான் உனக்கு பிரச்சனையான்னு கேட்டுட்டு போனான்னா. ஸோ மூணாவது மனநிலை என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அடுத்தவனை கஷ்டப்படுறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் மூணாவது மனநிலை. ஸோ விக்டர் ஃப்ராங்கல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது, நல்லவன் கெட்டவன் அதாவது டீசென்ட் இன்டீசென்ட்ன்ற மனிதர்கள் தான் இருக்காங்க. ஸோ அடுத்தவனை அடக்கி ஆளணும், அடுத்தவனை நமக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான் கெட்டவன். அப்படி கொடுமைகளை அனுபவித்து அதே கொடுமையை இன்னொருத்தவனுக்கு செய்யறதுக்கான தகுதி எனக்கு வந்துருச்சுன்னு நினச்சா அவனும் அந்த கெட்டவனில் தான் சேருவான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த புக்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான காரணம் நம்மள்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான். இந்த புத்தகம் நிறைய காப்பி விற்குது. ஒரு இன்டர்வியூவில் விக்டர் ஃப்ராங்கல்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் புக்கு இந்த அளவுக்கு வித்துருச்சு, நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். நான் எழுதின புத்தகம் நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற புத்தகம். இது இந்த அளவுக்கு விற்குதுன்னா மக்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான தேவை இவ்வளவு இருக்குது, யாரும் பெருசாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொசைட்டிக்கே வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தெரிய வைக்கிறதுக்கான வேலை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் இன்னும் சில பக்கங்கள் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுதான் லோகோ தெரப்பி அப்படின்ற கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சில பக்கங்கள். அந்த பக்கங்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லோகோ தெரப்பி அப்படின்ற கான்செப்ட் பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.